தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற ஆளுநர் அடிக்கடி வந்து டெல்லி போயிட்டு போயிட்டு வர்றாரு. எதுக்கு இப்படி அடிக்கடி டெல்லி போகிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன டெல்லியில் போய் ஒரு நடத்த போகிறாரு? ஒரு மாநில ஆளுநர் மாநிலத்தில் இருக்கலாம், மாநில அரசினுடைய திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், அதை விட்டுட்டு நினச்சா காலையில் போகிறது சாயங்காலம் வர்றதுன்னு போகிறாரு. சரி, போட்டு நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் இப்போ என்னென்னா, பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான அந்த அதிகாரத்தை தமிழக அரசே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த சட்ட திருத்த மசோதா கடந்த ஏப்ரல் மாதம் நிறைவேற்றப்பட்டு கவர்னருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் இப்போ கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, அதை திருப்பி அனுப்பிச்சு அதை வந்து ஒப்புதல் கொடுக்க முடியாது, மேலும் விளக்கம் கொடுங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி தமிழக அரசு அதை துணைவேந்தரை நியமித்தா அதில் அரசியல் தலையீடுகள் இருக்கும், அதில் பல முறைகேடெல்லாம் நடக்கும், ஆகவே அதை வந்து கொடுக்க முடியாதுங்கிறாரு. உங்களை மாதிரி நானும் வந்து அந்த விசாரணை குழு அறிக்கை வந்த பிறகு தான் அதில் என்ன வருதுன்னு தெரியுங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். இது என்ன சொல்ல போனால், ஜெயலலிதா அவனுடைய மரணத்தில் மர்மம் இருக்குன்னு தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் சொல்லலை. இது சொன்னதே வந்து அதிமுக ஓபிஎஸ் தான் அறிக்கை விட்டார். எனவே அவங்க தான் இதுக்கான விளக்கம் சொல்லணும். அந்த அறிக்கை வந்தால் அந்த அறிக்கையில் என்ன என்ன வரப்போகுதுங்களோ அவங்க தான் சொல்லணும். இது அதிமுகக்குள்ளே இருக்கிற அந்த கோஷ்டி அந்த அரசியலுக்குள்ளே நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பலைங்க. அது அவங்களுக்குள்ளே செட்டில் பண்ணிக்கிறேன். அவங்க வேலையை பார்க்க வேண்டிய விஷயம். நான் போய் அதில் ஒன்றும் பஞ்சாயத்து பண்ண முடியாது. பிஜேபிக்கு காவடி தூக்க என்னைக்கு அதிமுக ஆரம்பித்து போச்சோ அன்னையிலேருந்தே பிஜேபி அதிமுக அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு. இது ஒன்றா இருந்தாலும் பிஜேபி கட்டுப்பாட்டில் தான் இருக்க போகுது, மூணாக இருந்தாலும் பிஜேபி கட்டுப்பாட்டில் தான் இருக்க போகுது. ஆகவே அது வந்து இப்போ இபிஎஸ்ஆ இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், சசிகலா இருக்கட்டும், யாருமே இன்றைக்கி மோடி எதுக்கிற நிலைமையில் இல்லையே. ஆகவே அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக வந்து பலவீனப்படுத்தி தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுங்கிறத நினச்சிருக்காங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற கோஷ்டி சண்டை அதுக்கு உதவி பண்ணுது.